நாங்கள் முன்னெடுத்துக்க கூடிய இந்த நிகழ்ச்சி என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. முக்கியமாக இந்த மரநடுகை என்பது தற்போது பல்வேறு அமைச்சுகள், திணைக்களங்கள் மற்றும் அமைப்புகள், சங்கங்கள் எல்லாராலும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. முக்கியமாக இந்த நிகழ்வில் கலந்து கொண்டதற்கு பிரதான காரணமாகவும் தான் இருந்தது என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் இவ்வாறான இந்த செயற்பாடுகளை நாங்கள் ஊக்குவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை நாங்கள் இருக்கின்றோம். மரத்தை ஈடுபடுவதால் சூழலுக்கு நல்ல ஒரு பயன்படுத்துவதாக இருக்கும். அது மாத்திரமல்ல, கடந்த கால எங்களுடைய நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த போர்ச்சூழல் காரணமாக பல்வேறு இடங்களில் இருந்த காடுகள் மற்றும் மரங்கள் எல்லாம் அழிக்கப்பட்ட ஒரு நிலை இருக்கின்றது. ஆகவே அதை நிலை நாங்கள் உருவாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அந்த வகையில் இவர்களது இந்த முயற்சிக்காக நான் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சார்பாகவும் நாங்கள் பல்வேறு வகையான இந்த மரநடுகை நடவடிக்கைகளை இப்போது ஈடுபட்டிருக்கின்றோம். அதுக்கு மேலதிகமாக முக்கியமாக ஒரு விடயத்தை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். இந்த மரநடுகை ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல மரநடுகை செயற்பாடுகள் எல்லாம் அமைப்புகளாக முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருந்தாலும் கூட அதனுடைய தொடர் பராமரிப்பு என்பது மிகவும் சிக்கலாக இருக்கிறது. மரங்கள் நன்றாக இருந்த போது கூடுதலாக பயன் தரக்கூடிய மரங்களை வீட்டிலே வளர்ப்பது, வீதி வளங்களிலே மரங்களை நடப்பது மற்றும் காடுகள் போன்றவற்றை பெரிய முன்னாடியே மரங்களை நடுவது, காட்டு மரங்களை நடுவது என்று பல்வேறு வகையான நடவடிக்கைகளில் இப்போது பல்வேறு கடலும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இங்குள்ள பெரிய ஒரு சிக்கலான விஷயம் என்னென்று சொன்னால், இந்த மரங்களை நட்டுவிட்டு பின்னர் பராமரிப்பதில்லை என்பது பெரிய பிரச்சனை. ஆகவே ஒரு சில ஒரு பகுதியாக கூட குறிப்பிட்டிருந்தார்கள், ஒரு மரநடுகை இதை செய்தபோது ஒரு குறிப்பிட்டாலும் அடுத்த விதம் நான் இதே இடத்துலேயே மரத்தை நடுவேன். அதாவது அந்த மரத்தை நட்டுவிட்டு அது பராமரிப்பதன் காரணமாக அந்த மரம் அழிந்து போகக்கூடிய அதை வளராத ஒரு நிலைமை இருக்கிறது. ஆகவே பராமரிப்பிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. கடந்த வருடத்திலே நாங்கள் இந்த பதாரி வீதியிலே அங்கே இருக்கக்கூடிய சில நலன் நிதியர்களுடைய உதவியோடு மரங்களை நடந்தோம். அவை இன்று நல்ல நிலையிலே வளர்ந்து இருக்கின்றன. அதுக்கு முக்கிய காரணம் அதை அவர்கள் தொடர்ந்து பராமரித்தது தான் மிக முக்கியம். அது நாங்கள் நட்டது தானே நீதி உதவிலே காட்டு மரங்கள் தான். ஆனாலும் கூட அவை எதிர்காலத்தில் இன்னும் ஒரு ரெண்டோ முப்பது ஐந்து வருடங்களுக்கு பிறகு நல்ல நிலையிலே இருக்கும். அந்த பயன் தரக்கூடிய நிலையிலே இன்னும் தரக்கூடிய நிலையிலே இருக்கும். அதே போன்று கடந்த காலங்களிலே எங்களது பிரதேசத்துக்குள்ளாகவும் அமைச்சுக்குள்ளாகவும் வீடுகளிலே பல மரங்கள் எல்லாம் நியமிக்கப்பட்டது. ஆனால் அவற்றில் எல்லாமே வளர்ந்து சொல்ல முடியாது. ஆனால் குறைந்தது ஒரு 50% பயன் தரக்கூடிய மரங்கள் அந்த இடங்களிலே இருக்கிறது. ஆகவே இந்த முயற்சிக்கு நல்ல ஒரு பாராட்டுகளை செய்திருக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறேன். ஆகவே அவர்களது இந்த நடவடிக்கையை சிறப்பு நடைபெற வேண்டும் என்று இந்த ஜனபதியை வார்த்தைகளை தெரிவித்துவதோடு ஏற்கனவே நான் குறிப்பிடுவது ஒன்று, சமூக அபிவிருத்தி மன்றம் தங்களுடைய அங்கத்தவர்களாக பல்வேறு வகையான வேலைத்தினங்களை முன்னெடுப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. முக்கியமாக இந்த பெண்களை அதில் குறிப்பிட்டவர்களையும் ஏற்கனவே குறிக்கப்பட்டவர்களையும் இந்த கிராம மட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்களை வலுப்படுத்த என்பவர்மெண்ட் சொல்வோம், வலுப்படுத்துகின்ற ஒரு நடவடிக்கை மிக முக்கியமான அம்சமாக இருக்கிறது. அவர்களை வலுப்படுத்துவதன் ஊடாகத்தான் நாங்கள் ஒரு நாட்டிலே வேலைவாய்ப்புகளுக்கு சென்று நல்ல ஒரு அபிவிருத்தியை காணக்கூடியதாக இருக்கும். ஏனென்று சொன்னால் இப்பொழுது பல நிறுவனங்கள் அல்லது பல சில சில தனியார் கூட கிராமப்புறங்களிலே சென்று சில ஏமாற்று வேலைகளையும் மோசடியான வேலைகளிலுமே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு முக்கிய காரணம் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு சரியான ஒரு வழிகாட்டல் அல்லது சரியான வலுப்படுத்தல் இல்லாத காரணத்தினாலே அவர் இலகுகளே ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. முக்கியமாக அந்த நிதி கடன் வழங்குகிறவர்கள், அந்த பொருளை வழங்குகிறவர்கள் தங்களது பேரை சொல்லி ஏதோ அவர்களது தலையிலே கட்டிவிட்டு செல்கின்ற ஒரு நிலைமையும், பின்னர் அவர்கள் அதுக்கான நிதியை மீளச் செலுத்த முடியாமல் பல
பல்வேறு வகையான குடும்ப பிரச்சனைகளுக்கும் சில தற்கொலை என்ற அளவுக்கும் கூட சென்றுகின்ற நிலைமை கூட இருக்கிறது சில இடங்களில். அதுக்கு காரணம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பெண்கள் முக்கிய மகன்கள் சரியான வகையில் அறிவிட்டப்படாததும் பயப்படுத்தாத சூழ்நிலையில் இருக்கிறதும் மற்றும் அவர்களுக்கு தேவையான அந்த காசு அல்லது நிதியை பெற்றுக்கொள்ளக்கூடிய இலகுவான வழிகள் இல்லாமையும் அல்ல சரியான வழி இல்லாமையும் ஒரு காரணமாக இருக்கிறது. அந்த வகையில் இந்த சமூக அனுமதி மன்றம் எடுக்கக்கூடிய இந்த பல்வேறு வேறு திட்டங்கள் எங்களுடைய பகுதியின் பிரயோசனமாக பெண்களுக்கு முக்கியமாக பிரயோசனமாக இருக்கிறது.